என்ன மாஸ்டர் பிளான் போட்ட கண்ணனி, அவங்க அடிச்சது போதையா உன்னை உள்ள தள்ளிட்டுமா? இப்போது தோத்து போனதை ஒத்துக்கிட்டு பர்மனன்ட் ஆய மடியில இருந்துக்கிறியா? இந்த கண்ணு, இந்த இடம் நல்லல. ராத்திரி இருட்டு மணி டெண்டுக்கு வந்துரு, விடியறதுக்கு முன்னாடி வீடு போயிடலாம். இந்த நிலைமையில என்ன என்ன செய்ய சொல்றீங்க? இத எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க, நல்லா இருக்காது. ஏந்திரி அங்க பாரு. நான் என்ன பண்றது? நான் எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க, இந்த பொண்ணு என்ன விட மாட்டேங்குதுங்க. எங்க இருந்து வந்தீங்க இந்த பொண்ணு? வாங்க உட்காருங்கப்பா, வாங்க உட்காருங்க. சீக்கிரம் ஆகட்டும், 15 நிமிஷத்துக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது. ஒரு சின்ன சிக்கல் வந்துருச்சுமா, கார் வழியில ரிப்பேர் ஆகி வேளாவாதிய வாசிக்கிறவங்க மாட்டு வண்டியில வந்துகிட்டு இருக்காங்க, கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கம்மா. அப்படின்னா அவங்க வர வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணணுமா? மங்களவாதியம் இல்லாம மாங்கல்யம் கட்டுறது நல்லா இருக்காதுமா? இந்த லேபர் கூட்டமே எப்பவும் இப்படிதான், எதையுமே ரெடியா வச்சிருக்க மாட்டாங்க. இனி அந்த மேளவாதியம் வந்த மாதிரி தான் இங்க கல்யாணம் நடந்த மாதிரி தான். வாங்க ரெடி, நம்ம போலாம். மேளம் இல்லாட்டி என்ன கண்ணு, நீ இருக்கல்ல மேளத்துக்கு என் பொண்ணுக்கு என்ன சம்பந்தம்? அட்டே, உன் பொண்ணு லேசா நினைக்காத மாமா, அது பாடியே பெரிய ரெக்கார்டிங் தியேட்டர். உடம்பெல்லாம் சுரமயம், ட்ரம்ஸ், டோலட்டு, சித்தாரு, ஒண்ணு என்ன, ஒவ்வொரு வாத்தியத்திலயும் ஒரு ஒரு மியூசிக் வரும். என்னாட்டம் வித்வான்கள் கையில பட்டா தியேட்டரே அதிர்ந்து போயிடும். யோ அம்பளவனா ஐயா, பேண்ட் மேலனா நான் வாசிக்கிறேன், கல்யாண விஷயத்தை நீ கவனிச்சு. சரிங்க. மாமா எப்படி நம்ம கச்சேரி அசத்திட்டீங்க மாப்பிள? ஐயோ பொண்ணு புறப்பட்டுச்சு. பேபி மேரேஜ் எப்படி நடந்தது? என்னங்க நான் கேக்குறேன் பதில் சொல்லாம போயிட்டு இருக்கான? இப்பதானே ரெக்கார்டிங்க நடந்துச்சு. ரெக்கார்டிங்கா? நிம்மி நிம்மி நிம்மி. குட் மார்னிங் விஜய். குட் மார்னிங் சார். வாட்ஸ் த பொசிஷன்? 4 நாளைக்கு முன்னாடி வர வேண்டிய ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ் இன்னும் வரல சார். அது வந்திருந்தா இந்நேரம் நம்ம மெயின் ஸ்பாட்டுக்கு ரீச் ஆயிருக்கலாம். என்ன ஆனாலும் எங்க முயற்சி நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். எப்படி இருந்தாலும் மினிமம் 48 hours பிடிக்கும் சார். ஆனா அந்த எக்யூப்மெண்ட்ஸ் இன்னும் ஏன் வரலன்னு தான் எனக்கு புரியல சார். இதுக்கெல்லாம் காரணம் அந்த மினிஸ்டர் தான். அந்த சையத் கான் கிட்ட நிறைய பணம் வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். நம்ம கிட்டே இருந்து இந்த ப்ராஜெக்ட் வாங்குறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்றாரு. அதோ வந்துகிட்டே இருக்காரு. வணக்கம் சார். நிறுத்தியா? நிறுத்து விஜய், ஸ்டாப் பண்ண சொல்லு. நிறுத்தியா? எங்கய்யா எங்க ஆயிலங்க என்ன எங்கய்யா? எதிர்பார்த்த ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ் இன்னும் இங்க வந்து சேரல, ஆனாலும் இருக்கிறத வச்சுக்கிட்டு நாங்க மேனேஜ் பண்றோம் சார். போலி சமாதானம் சொல்லாத. இப்பவே உன் மூலமா கவர்மெண்ட்டுக்கு எக்கச்சக்கமா செலவாயிடுச்சு. இனிமே ஒரு பைசா செலவு செய்யறது கூட நான் ஒத்துக்க மாட்டேன். யோ இனிமே இங்க எந்த மிஷினும் வராது. உங்களுக்கு இந்த நிமிஷத்துல இருந்து 24 மணி டைம் கொடுக்கறேன். அதுக்குள்ள இருக்கிறத வச்சுட்டு உள்ள இருக்கிற என்ன எடுத்தா சரி, இல்ல உங்க கண்ணு முன்னாலே அந்த சையத்கானுக்கு இந்த ப்ராஜெக்ட் ஒப்படைச்சிருவேன். For more updates, like, comment, subscribe to our channel. Hey darlings, gandani click cheyadam marchipokandi.